வணக்கம். அருள் பணியாளர்களே, அருள் சகோதரர்களே, அருள் சகோதரிகளே, எங்கள் உறவுகளே, நட்புகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி மகிழ்வோடும் மன நிறைவோடும் அன்புடன் வரவேற்கின்றேன். நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெறும் நாளை கொண்டாடும் நாம் நம் ஒவ்வொருவரின் குருத்துவத்தையும் இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நாம் குருக்களாக திருமுழுக்கிலே அர்ப்பணிக்கப்பட்டு இயேசுவோடு இணைந்து அவரது குருத்துவ திருப்பணியின் நீட்சியாக நாம் எல்லோருமே இறைமக்கள், குருக்கள், ஆயர்கள் அனைவருமே செயல்படுகின்றோம். இதை எண்ணி நாம் மகிழ்வோம். நம் குருத்துவ நிலையிலும் நம் குருத்துவ பணியிலும் உடனிருந்து வழிநடத்தி ஆற்றலும் அருளும் தந்து நம்மை தம்முடன் இணைத்து கொள்ளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நமது குருத்துவ வாழ்விலும் பணியிலும் தொடர்ந்து நாம் ஈடுபாட்டுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுகின்றோம். இதுவே இன்றைய நிகழ்வின் மையமும் பொருளுமாகும். இத்தகைய உணர்வுகளுடனும் இறை வேண்டல்களுடனும் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நம் வாழ்வை, நம் நிலையை, நம் பணியை எண்ணி மகிழ்வோம். அதை நாம் இப்பொழுது கொண்டாடுவோம். அதற்காக நாம் நன்றி கூறுவோம். ஏனென்றால் இது கிறிஸ்துவின் பணி, இது கிறிஸ்துவில் பணி. பஞ்சம்பட்டி கவிராயபுரத்தார் வீடு திருவாளர், அடைக்கலம் திருமதி பரிபூரணம் இவர்களது மகனும், இறைவனுடைய சிறப்பு அழைப்பால் அருட்பணியாளருமாகிய ஆரோக்கியசாமி எனும் நான், எனது பிறப்பு தொடங்கி இன்று வரை இறைவன் அருளால் நான் வாழும் வாழ்விலே மகிழ்கின்றேன். இறைவனுக்கு நன்றி. அருள் பணியாளராக 1971 ஆம் ஆண்டு 8ஆம் நாளிலிருந்து இன்று வரையும், அதற்கு முன் ஜூன் 1962 முதல் மார்ச் 1972 வரையிலான குருத்துவ பயிற்சி காலத்திலும் இறைவன் எனக்கு வழங்கிய அளவில்லாத ஆசீர்வாதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன். பூரிப்பும் பெருமிதமும் அடைகின்றேன். என்னை இறை ஆட்சியின் தூதுவனாகவும் அவரது அருட்கர கருவியாகவும் அனுப்பியுள்ளார், செயல்பட வைத்துள்ளார். எனவே நான் மகிழ்கின்றேன். இதயம் நிறைந்த நன்றி கூறுகின்றேன். என் மகிழ்ச்சியிலும் நன்றி உணர்விலும் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். என் வாழ்வின் தனித்துவத்திற்கும் தலைமை பொறுப்பு உணர்வுக்கும் இன்று நான் எப்படி இருக்கின்றேனோ அப்படி இருப்பதற்கும் செயல்படுவதற்கும் காரணர்களாய் இருந்த ஒரு சிலரை பற்றி மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். என் வாழ்வுக்கான அடித்தளம் அமைத்து தொடங்கி வைத்தவர்கள் என் பெற்றோர்கள். எனக்கு முன்மாதிரியாய், புனிதத்தின் வெளிப்பாடாய் என்னை குருமடத்திற்கு அனுப்பி வைத்த அருள் தந்தை டி விசுவாசம் அவர்கள். குருத்துவ பயிற்சியின் தொடக்கத்திலே என்னை புத்தி புத்தி வளர்த்து உருவாக்கி என்னை நிலை பெறச் செய்த
அருள் தந்தை இயேசு புதுமை. திருச்சி குருத்துவ கல்லூரியிலே 6 வருடங்கள் அவரது நம்பிக்கைக்கு உரியவனாகவும் தடைகளை தாண்ட துணை நின்றவருமான அதிபர் ஜேம்ஸ் லோசே ஆகிய இவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். 1976 9 மாதத்திற்கு என்ற அறிவுறுத்தலோடு நான் கொசவப்பட்டி பங்கிற்கு நியமனம் பெற்றேன். 9 மாதத்திற்கு என்று சென்ற நான் என் குருத்துவ வாழ்விலே அது 20 ஆண்டுகளாக நீடித்து விட்டது. என் குருத்துவ வாழ்வை, என் குருத்துவ பணியை செதுக்கிய, செம்மைப்படுத்திய, கூர்மைப்படுத்திய, பொருள் உள்ளதாகவும் கனி தருவதாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் நீச்சி பெறச் செய்துள்ளது அந்த அனுபவம். எனவே கொசவப்பட்டி பங்கிற்கும் அந்த மக்களுக்கும் எங்கள் பள்ளிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். அன்புமிகு பேராயர் அவர்களே, ஆயர்களே, வந்திருக்கும் அனைத்து அருள் பணியாளர்களே, அருள் சகோதரர்களே, சகோதரிகளே, என் நண்பர்களே, உறவுகளே, இன்று இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எனக்கு வாழ்த்து கூறி எனக்காக இறைவனிடம் அன்றாடும் உங்கள் ஒவ்வொருவரையும் நேரில் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியை நிறைவுள்ளத்துடன் கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து யாரும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பொன்னாடைகளோ பரிசுகளோ வழங்க வேண்டாம். அப்படி ஏதாவது கொடுத்து நம்மிடையே இருக்கக்கூடிய உறவையும் நட்பையும் ஒரு சம்பிரதாயமாக மாற்றிவிட வேண்டாம். என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொருவரும் காட்டி வரும் அன்புக்கும் ஆதரவிற்கும் நட்பிற்கும் உடனிருப்புக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜெபங்களும். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று திருப்பலியை இணைவோம். இயேசு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரோடு இணைந்து அவரது குருத்துவ பணியை ஈடுபாட்டு உணர்வுடன் தொடர்ந்திட வாழ்ந்திட நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். Oh.